ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இசேவை பற்றின ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சிஎஸ்சி மூலமாக இசேவை அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து டைரெக்டாக டிஎன்ஏஜே வெப்சைட் மூலமாக எப்படி வந்து பார்த்தா லாகின் பண்ணுறது, அதுக்கான பாஸ்வேர்டு எப்படி வந்து இருக்கிறது, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான சிஎஸ்சி ஐடி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. சமீபத்தில் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்க எல்லாருக்குமே இசேவைக்கான ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படி வந்து சிஎஸ்சிலேருந்து இசேவைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான இசேவைக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோம் பேஜில் இசேவை அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கான இசேவை பேஜுக்குள்ள வந்து போவீங்க. இதை நம்ம டிஎன்இஜே மூலமாக எப்படி நம்ம டைரெக்டாக லாகின் பண்ணுறது, அதுக்கான ஐடி பாஸ்வேர்ட் எப்படி இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கான ஐடியை பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்எஸ்பிவி டிவிஎம்னு. அதான் அந்த ஐடி தான், அதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இசேவை ஐடி. அப்படியே அந்த ஐடி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ட்டில் வந்து பார்த்தா லாக்அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. லாக்அவுட் கொடுத்துட்டு டிஎன்இஜேக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போயிடுங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு துறை உள்நுழைவுனு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இசேவை ஐடி இருக்குது பாருங்கள், அந்த ஐடியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்கள் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மேலே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்காங்க பாருங்கள் சென்ட் ஓடிபின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அது கீழே உங்களுக்கு தேவையான புதிய பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். என்டர் நியூ பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அகைன் லாகின் பேஜ் வந்துடுங்க. இதில் போயிட்டு யூசர் நேம்லுக்கான இசேவை ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு புதிய பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம் ஒரு கேப்சர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சர் கோடு என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா செட் பண்ண சொல்லும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கரண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசனாக ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஒரு புதிய பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேவரட் ஃபுட் என்ன, ஃபேவரட் பெட், ஏதாச்சும் ஒரு கொஷின் செட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுத்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சு. திரும்ப நீங்கள் லாக்அவுட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கேப்சர் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டில் வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக டிஎன்இஜே மூலமாக லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் மாற்றினே வந்து போதுமானது. ஏன்னா நமக்கான புதிய சிஎஸ்சி மூலம் இசேவை ஐடி உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தா என்னென்னு வந்து தெரியாது. அதன் காரணமாக ஜஸ்ட் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மாற்றிட்டு டேரெக்டாக டிஎன்இஜே மூலமே உங்களுக்கான இசேவையை நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்சியில் போயிட்டு லாகின் பண்ணி தான் நீங்கள் திரும்ப வந்து இசேவைக்கு வரணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே இசேஐ மூலமே நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இன்னமும் வந்து வேலட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஒர்க் ஆகாமல் இருக்குது. கண்டிப்பாக அதை ரொம்ப குயிக்காக வந்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. நிறைய பேர் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பார்த்தா சும்மாவே சர்வீஸ் பண்ணால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேலட் ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தா சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சர்வீஸ் அவங்க வந்து பார்க்க போயிடுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.